அரிஹியோம் ஸ்ரீ குருப்யோ நமக சமர்த்த சத்குரு சாய்நாதரின் பரிபூர்ண ஆசிர்வாதம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று வேண்டி வணங்கி இந்த பதிவினை ஆரம்பிக்கிறேன் சாய்பாபா அப்படிங்கிற மந்திர சொல்ல சாயி என்ற சொல்லுக்கு சாக்சாத் கடவுள் அப்படின்னு அர்த்தமா இந்துக்கள் மற்றும் பாபாவினுடைய பக்தர்கள் பலரும் இவர கடவுள் தத்தாத்திரேயரின் அவதாரமாகவே பார்க்கிறோம் அதுதான் உண்மையும் கூட ஷீரடியில் இவர் சமாதி அடைந்த இடம் தற்போது பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கூடி வழிபட்டு தொழும் புனித தலமாக இருக்கு இந்த ஷீரடி மண்ணில் பிறந்த ஒவ்வொருத்தரும் ரொம்பவே புண்ணியம் பண்ணவங்க ஷீரடியினுடைய மண் புல் எல்லாமே ரொம்பவே புண்ணியம் பண்ண ஒரு பூமி அதனால தான் சாக்ஷாத் கடவுளோட அம்சமான ஷீரடி சாய்நாதர் தன்னுடைய வாழ்நாளோட பெரும் பகுதியை இந்த ஷீரடி மண்ணில் தான் க கழித்தார் அப்படிப்பட்ட ஷீரடி நாதரோட ஸ்லோகத்தை சொல்லி நாம் வழிபடும்போது நமக்கு அபரிமிதமான பலன்கள் நமக்கு கிடைக்குங்கிறது தான் உண்மை சாய்பாபாவுடைய ஸ்லோகங்கள் பல இருக்கு அதில் ஒரு சில ஸ்லோகங்கள் மிகவும் எளிமையாக இருக்கும் அப்படி இருக்கக்கூடிய எளிமையான ஸ்லோகத்தை உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறேன் இந்த பதிவில் பாபாவினுடைய மிகவும் எளிய ஸ்லோகங்கள் அதுலேயும் நாம் சாதாரணமாக எவ்ரிடே பூஜையில் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்லோகத்தையும் உட்காந்து சொல்கிறது சாத்தியம் இல்லை நாம் ஆனால் ஒவ்வொரு நாளும் நம்ம படைத்த கடவுளுக்கும் குருவுக்கும் மரியாதை செய்கிற விதமாக ஒரு நாளில் ஒரு பத்து நிமிஷமாவது கடவுளுக்கு ஒதுக்கி நாம் அவங்கள நினச்சி வழிபடணும் இது தான் வந்துட்டு நமக்கு நாமளே உருவாக்கி கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான அம்சம் எவ்ரிடே நாம் டென் மினிட்ஸ் கடவுளுக்கான நேரமாக ஒதுக்கணும் ஆனால் வியாழக்கிழமை மாதிரியான குருவாரம் இந்த மாதிரி நாட்களில் பாபாவுக்கு மிகவும் விசேஷமான நாட்கள்லாம் நாம் ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் அவர் முன்னால் உட்காந்து நல்லா அவருடைய பல ஸ்லோகங்களை சொல்லி வணங்கும் போது அதுக்கு இன்னும் நிறைய பலன் இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை நாம் தினமும் எல்லா ஸ்லோகத்தையும் சொல்ல முடியலனாலும் இந்த மாதிரி குருவாரத்தில் பாபாவுக்கு விசேஷமான நாட்களில் சொல்லலாம் அதனால தான் வியாழக்கிழமையில் சொல்ல வேண்டிய ஷீரடி சாய்பாபாவோடைய ஒரு சில மந்திரங்களை உங்களோட இன்னைக்கு பகிர்ந்துக்கலான்னு சொல்லி ஆசைப்படுறேன் நான் ஏற்கனவே சொன்ன பாபாவினுடைய ஸ்லோகம் ஓம் சாயி ஸ்ரீசாயி ஜெய சாயி இது ரொம்பவே எளிமையான ஒருவரி மந்திரம் இதை நாம் தினமும் எத்தனை முறை வேணுனாலும் சொல்லி வணங்கலாம் ஆனால் வியாழக்கிழமல சொல்கிறதுக்குன்னு சொல்லி ஒரு சில ஸ்லோகங்களை இப்போ பார்க்கலாம் ஷீரடி சாய்பாபாவோட காயத்ரி மந்திரம் ஓம் ஷீரடி வாசாய வித்மஹே சச்சிதானந்தாய தீமஹே தன்னோ சாயி பிரச்சோதயாத் இன்னொரு முறை இந்த ஸ்லோகத்தை சொல்கிறேன் ஓம் ஷீரடி வாசாய வித்மஹே சச்சிதானந்தாய தீமஹி தன்னோ சாயி பிரச்சோதயாத் இந்த ஸ்லோகத்தை குறைஞ்சது பதினோரு முறையிலேருந்து நூற்றி எட்டு முறை வரைக்கும் நாம் சொல்லலாம் அவங்களுடைய நேரத்தை எந்த அளவுக்கு உபயோகமாக பயன்படுத்திக்க முடியுமோ அத்தனை முறை சொல்லி நாம் பயன்பெறலாம் அடுத்த ஸ்லோகம் ஷீரடி சாய்பாபாவோடைய தியான ஸ்லோகம் பத்ரி கிராம சமுத்புதம் துவாரகாமாயி வாசினம் பக்தா பக்தாபீஷ்டம் இதம் தேவம் சாயிநாதம் நமாமி இன்னொரு முறை சொல்கிறேங்க பத்ரி கிராம சமுத்புதம் துவாரகாமாயி வாசினம் பக்தா பக்தாபீஷ்டம் இதம் தேவம் சாயிநாதம் நமாமி இந்த ஸ்லோகமும் மிகவும் வலிமையான எளிமையான ஸ்லோகம் இதையும் நாம நம்மளோட ஷீரடி சாய்பாபாவோட காயத்ரி மந்திரத்தோட சேர்த்து சொல்லும்போது நல்ல பலன்களை நாம் நிச்சயமாக அடைய முடியும் அடுத்ததாக ஷீரடி சாய்பாபாவோடைய மூல மந்திரம் இதை நான் ஏற்கனவே முந்தைய பதிவுகளில் சொல்லியிருக்கேன் இருந்தாலும் இன்னொரு முறை உங்களுக்காக ஓம் சாயி சாயி ஜெய ஜெய சாயி இதுதான் பாபாவினுடைய மூல மந்திரம் அடுத்ததா பாபாவினுடைய திருவடியை பற்றின ஒரு அற்புதமான ஸ்லோகம் சாயிநாதரின் திருவடி ஸ்லோகம் சாயிநாதர் திருவடியே சம்பத்தளிக்கும் திருவடியே நேயம் மிகுந்த திருவடியே நினைத்ததளிக்கும் திருவடியே தெய்வ பாபா திருவடியே தீரம் அளிக்கும் திருவடியே உயர்வை அளிக்கும் திருவடியே சாயிநாதர் திருவடி இதை இன்னொரு முறை சொல்ற சாயிநாதர் திருவடி ஸ்லோகம் சாயிநாதர் திருவடியே சம்பத்தளிக்கும் திருவடியே நேயம் மிகுந்த திருவடியே நினைத்ததளிக்கும் திருவடியே தெய்வ பாபா திருவடியே தீரம் அளிக்கும் திருவடியே உயர்வையளிக்கும் திருவடியே சாயிநாதர் திருவடி இந்த பதிவில் உங்களோடு பகிர்ந்துக்கிட்ட இந்த நான்கு ஸ்லோகங்களுமே அற்புதமான பலன்களை வாரி வழங்கக்கூடிய ஸ்லோகங்கள் இந்த ஸ்லோகத்தை ஒவ்வொரு வியாழக்கிழமையும் சாய்நாதர் முன்னால் அமர்ந்து அவருக்கு நாம் எப்போவும் கொடுக்கக்கூடிய நம்பிக்கை பொறுமைங்கிற ரெண்டு பைசா காணிக்கையை அவர் பாதத்தில் சமர்ப்பித்து இந்த ஸ்லோகங்களை சொல்லி வழிபட நிச்சயமாக நம்மளுடைய கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறும் அப்படிங்கிறது தான் உண்மை நீங்கள் இந்த ஸ்லோகங்களை சொல்லி வணங்கி வழிபட உங்களுடைய துக்கங்கள் கஷ்டங்கள் மனசில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் எல்லாம் நீங்கி உங்களுடைய பிரார்த்தனைகள் அனைத்தும் நிச்சயமாக நிறைவேறும் அப்படிங்கிறது தான் உண்மை இந்த ஸ்லோகங்களை சொல்லி வணங்கி வழிபட்டு பயன் பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் ஓம் ஸ்ரீ சாய்ராம் நான் இந்த ஸ்லோகங்களை உங்களுக்காக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன் பிண்டு கமெண்ட்லேயும் கொடுக்குறேன் பார்த்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இது போன்ற பல பதிவுகள் பாபாவை பற்றி ஃப்யூச்சரில் நிறைய வரும் இதெல்லாம் உங்களுக்கு உடனுக்குடியாக வந்து சேரணும் அப்படின்னா சாய் சாத்விக் யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் ஃப்யூச்சரில் போடக்கூடிய எல்லா வீடியோஸோடைய நோட்டிஃபிகேஷனும் தவறாமல் உங்களை வந்து சேரும் ஓம் ஸ்ரீ சாய்ராம் அரிஹியோம்